இந்த பயிற்சிய அவசியமா காலையில முதல் முறையாக எழுந்ததும் குடிக்கக்கூடிய அதாவது காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு அப்புறமா நீங்க காஃபி டீ குடிச்சுக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறோம், ஒரே தண்ணி ஒரே அரிசி எல்லாமே ஒண்ணுதான், ஆனா வேறு வேறு ஆட்கள் கைகளை கொண்டு கலக்கும் போது வேறு வேறு தன்மையான புளிப்புத்திறன் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இன்னும் கிராமத்துல எங்களுடைய தாத்தா காலத்திலேயாகட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீட்டுல போய் தண்ணி கொடுக்கும் பொழுது யார் கொண்டு வந்து தண்ணியை கொடுத்தாலும் அந்த தண்ணியை வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணியை வெளியில ஊத்திட்டு தான் பேலன்ஸ் குடிப்பாங்க. எதற்காக அந்த முறை கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா, கைகளை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக அசைக்கும் பொழுது இன்னும் நீங்க நல்லாவே உணர முடியும் அந்த ஆற்றலை. இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவைப்படுது, நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் இருக்காரு, நான் பேசட்டுமா, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துமா அப்படிமாங்க. இப்போ ஆற்றல் ஒரு பக்கத்துல நம்ம நிறைய பெருக்கிட்டு வரும் பொழுது இந்த பக்கம் நிறைய போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு நாளா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நீங்க வந்து ஒரு சிம்பிளா சொல்ல போனா, ஒரு கிணறு இருக்கு, கிணத்துல நீங்க வந்து வாளிய போட்டு தண்ணீர் இறைக்கிறீங்க பழைய காலத்து முறைப்படி. அப்படிங்கும் பொழுது அந்த பக்கெட்ல பெரிய ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல தண்ணி எடுத்துட்டு மேல வர்றதுக்குள்ளேயே அந்த ஓட்டை வழியாக திரும்பவும் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நமக்கு போயிட்டு இருந்துச்சு. முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கிறோம். எப்படி, தேவையில்லாத செலவு எங்கெங்க போகுதோ இந்த வழிமுறைகள் அது எல்லாத்தையும் நம்ம நிறுத்துறோம். ரெண்டாவது, வாளியில பக்கெட்ல இருந்து மோந்து மோந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆற்றலை பெருக்கிக்கிற பயிற்சிகள் பார்க்கறோம். இவ்வளவுதான். சரி, ஆற்றல் எங்கிருந்தெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த ஆற்றல் தான் அடிப்படையா எல்லாவற்றிலும் இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி, நம்ம உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள் ஏழு விதமான தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது அப்படின்னா, இந்த ஆற்றல் இருந்தாதான், இந்த ஆற்றல் நல்ல முறையில் நிறைய இருந்தா மட்டும்தான் இந்த மாற்றம் ஏற்படும். சரி, இப்ப ஏழு வகையில நிறைய அத ப்ராசஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, இந்த ஆற்றல் வந்து எந்த வகையான உறுப்புகள்லாம் அதிகமா செலவாகுது, அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இம்சை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது அதிகமாக படங்கள் அதிகமாக டிவி சீரியல் பார்க்கும்போது நமக்கு தலைவலி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். ஏன் தலைவலி ஏற்படுது, கண்கள் மூலமாகவும் காதுகள் மூலமாகவும் இந்த ஆற்றல் முழுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றல்லாம் வெளி போகும் பொழுது நம்மளுக்கு ஆற்றல் பற்றாக்குறையினால் நமக்கு தலைவலி, இந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த ஆற்றல் அப்படின்ற இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இது ஒரு விதமான சக்தி அப்படின்னு சொல்லலாம், லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், உயிர் சக்தி, இப்படி வந்து நிறைய பேர் கொண்டு அழைக்கப்படுது. இது எது சொன்னாலும் ஆற்றல் ஒன்று தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஆற்றலை எப்படி உணர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக அதிலிருந்து பார்க்கலாம். இப்போ ஆற்றல் வந்து அதிகமாக உணரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஆற்றல் பெருக்க பயிற்சிகள் நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரே ஒரு பகுதியில உங்களுக்கு ஆற்றல் அபரிமிதமாக உணர்ந்ததை நீங்க உணர முடியும். ஆஹா, இந்த இடத்துல நிறைய ஆற்றல் குவியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உள்ளங்கையா தான் இருக்கும், இரண்டு உள்ளங்கைகள் தான். இத பயன்படுத்தி தான் ஆற்றலை நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிறைய படங்கள் வச்சிருப்போம், சாமி படங்கள்லாம் வச்சிருப்போம். அதில் சாமி படங்கள் எந்த வகையான சாமியாக இருந்தாலும் அந்த கைகளை இப்படி வச்சுருப்பாங்க எப்பவுமே,
அதுல கிராபிக்ஸ்ல இங்கிருந்து ஏதோ சக்தி வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது எல்லா கடவுள் படத்துலையும் இது சாத்தியமா இருந்திருக்கு, அதை பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய ஞானிகள் இருக்காங்க, இவங்க எல்லாமே ஆற்றல் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கறதுனா கையை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறையா பெரியவங்க இருக்காங்க வீட்டில், இப்போ கல்யாணம் ஆனாலோ இல்லை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வாங்க போனாலோ காலில் உழுகும் போது நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அந்த கை முன்னாடி வருது அப்படின்னா, அடிப்படை இயக்கத்தில் இது ஒன்று, இந்த பேரறிவு இங்கே தான் எங்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பேரறிவு எங்கே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம உடல் உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா, இப்போது இருதயம் இருக்குது, ரத்த ஓட்டம் இருக்குது, நிறையா ப்ராசஸ் இருக்குது. அது நம்ம உருவாக்கலை, நம்ம வந்து இந்த டைமில் இந்த சுரப்பி சுரக்கணும், இந்த டைம் இவ்வளோதான் வந்து ஹார்ட் பீட் இருக்கணும், இந்த டைம் இவ்வளோ ரத்த ஓட்டம் தான் ஓடணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம், பேரறிவால் இயங்கிகிட்டு இருக்கு, பேராற்றலால் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆற்றல் யாராவது வாழ்த்தணும்னு நினச்சாலும் கூட இந்த கைகள் வழியாக தான் கொடுக்க முடியும். இதுக்கு தான் எக்ஸாம்பிள் நிறைய சாமி படங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த கைகள்லேருந்து ஆற்றல் வர மாதிரி தான் அவங்க காட்டியிருப்பாங்க. நீங்கள் அதை கவனிக்கலைன்னா நீ பாருங்கள், எங்கேயாவது கேலண்டரில் சாமி படம் இருந்தால் ஓ கை எப்படி வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஈவன் நீங்க மற்ற மதங்கள் இருக்கக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்டோட படத்துலையும் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன் நான். ஸோ அப்படி வந்து எல்லா ஞானிகள் மகான்கள் இந்த ஆற்றல் அடிப்படையா வச்சுதான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தது வந்து இந்த ஆற்றலை நம்ம கைகள்ல உணரக்கூடிய ஒரு டெக்னிக் நம்ம பார்த்தோம். என்ன டெக்னிக் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், எங்கே நம்ம மூச்சு காற்றும் நம்மளுடைய கவனமும் குவிகிறதோ அங்கே ஆற்றல் குவியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் நம்ம பார்த்துட்டோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கையில் இப்படி வச்சுக்கிட்டோம், உங்களுடைய வலது கையில் கண்ணை மூடிக்கிட்டு வலது கையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கவனத்தை அங்கே குவிக்கும் பொழுது அங்கே ஆற்றல் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்த்தோம். இது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ரெண்டாவது, நீங்கள் ரிலாக்ஸேஷன் பயிற்சியில் நம்ம தூங்கும் பொழுது, தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சிகளில் ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் நினைத்து கொண்டு அங்கே அந்த இடம் தளர்வாக இருக்கிறது, ஆற்றல் அதிகமாக அந்த இடத்துல பாய்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படி சொல்லும் பொழுது அந்த இடங்கள் ஆற்றல் நிரம்பி இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். கைகளுக்கு வரும்போது நிறைய உணர முடியும். இது கரெக்டாக செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம இப்போ இந்த கைகளை பயன்படுத்தி தான் இன்னொரு வகையான ஆற்றல் பெருக்க பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். சரி, இது நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ ஒரு சில நிமிடங்களில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது அந்த பயிற்சியை நம்ம போயிடலாம். சரி, இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இந்த கைகளில் தான் ஆற்றல் நிறையா வருது போகுது, நமக்கு கான்சியஸாகவும் இந்த கைகள் மூலமாக தான் அனைத்தும் நடக்குது, அன்கான்சியஸாகவும் அப்படி தான் நடக்குது. இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது யாராவது பெண்கள் வீட்டில் வந்து மாவு ஆட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, அரைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, தனித்தனியாக வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு தகுந்தவாறு அவங்களுடைய ஆற்றலின் தன்மைக்கு தகுந்தவாறு அந்த மாவு புளிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு முதல் வாரத்தில் கொடுத்துருக்கேன். அது யாராவது நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம மாவை அரைக்கிறோம், ஒரே தண்ணி ஒரே அரிசி எல்லாமே ஒன்று தான், ஆனால் வேறு வேறு ஆட்கள் கைகளை கொண்டு கலக்கும்போது வேறு வேறு தன்மையான புளிப்பு திறன் எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது வந்து பை த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஏன்னா அவங்க கைகளிலிருந்து அந்த மாவுக்கு அந்த ஆற்றல் மாற்றம் பெறும் பொழுது அந்த தன்மையினுடைய தகுதிக்கு தகுந்தவாறு அது புளிப்புத்தன்மை ஏற்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பெரியவங்க எங்கேயாவது இன்னும் கிராமத்தில் பார்க்கலாம், யாராவது தண்ணி கேட்டாங்கன்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தண்ணியை கொஞ்சம் மேல் பகுதி மட்டுமே வெளியில் ஊற்றிட்டு அப்புறமா இவங்க குடிப்பாங்க. நிறைய பேர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் கிராமத்தில் எங்களுடைய தாத்தா காலத்துலேயே ஆகட்டும்,
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீட்டில் போய் தண்ணி கொடுக்கும் பொழுது யார் கொண்டு வந்து தண்ணியை கொடுத்தாலும் அந்த தண்ணியை வாங்கிட்டு கொஞ்சம் தண்ணியை வெளியில் ஊற்றிட்டு தான் பேலன்ஸ் குடிப்பாங்க. எதற்காக அந்த முறை கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா, தண்ணி கொண்டு வந்து தருபவர்களின் மனநிலை, அவங்களுடைய தன்மை, அது எல்லாமே அந்த தண்ணியில் அந்த ஆற்றல் ஒரு ஒரு இரு வினாடிகள்லேயே பரவி மேலே இருக்கும். அது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கொஞ்சமான தண்ணியை வெளியில் ஊற்றிடுறாங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அங்கே சர்வர் கொண்டு வந்து வைக்கிறாரு தண்ணியை. அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அவருடைய மனநிலை ஆரோக்கியமான மனநிலை, நல்ல எண்ணம், நன்றி உணர்வுலாம் கொண்டவராக இருந்துச்சுன்னா அந்த நீரில் அந்த ஆற்றல் பரவியிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இதே வந்து சரியில்லாத மனநிலை, அவர் யாருக்கிட்டயோ திட்டு வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது டென்ஷன் கோபம் அதில் கொண்டு வந்து நம்மகிட்ட தண்ணியை வைக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய அந்த தண்ணியில் அந்த உணர்வு பதிந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக பதிந்திருக்கும். சரி, இப்போ இதை பற்றி தான் அடுத்த ஒரு பயிற்சி நம்ம பண்ணுறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம கைகள்லிருந்து இன்னொரு முறை இந்த ஆற்றலை நிறையா வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறமாக இதை தண்ணியில் நம்ம வந்து அதை இன்சர்ட் பண்ணுறோம், அந்த ஆற்றலை அதை நம்ம திரும்பவும் குடிச்சுக்கிறோம். இதுதான் அந்த பயிற்சி முறை. இந்த பயிற்சி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன பலன்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா, முதல்ல இந்த தண்ணீரை பற்றி ஒரு ஆராய்ச்சி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஞானிகள், ரிஷிகள், மகான்கள் எல்லா தரப்புல இருந்தும், நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருந்து வரக்கூடிய ஞானிகள் முதற்கொண்டு அதை பற்றி சொல்கிறாங்க. பழைய காலத்திலிருந்து நீருக்கு அற்புதமான ஞாபக சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் சொல்லுது. நீர் நம்மளுடைய உணர்வுகளை எல்லாத்தையுமே உள்வாங்கி அதனுடைய மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர், அதாவது அதனுடைய ஆற்றலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக ரிசர்ச்சில் போனால் அதோட மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க, அந்த மூலக்கூறு அதை கூட மாத்துறதுக்கு தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி ஞானிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது வாழ்த்துறதுன்னா தண்ணி எடுத்து தெளிச்சு விடுவாங்க, யாராவது திட்டுறதுனாலும் கூட தண்ணி எடுத்து தெளிச்சு விடுவாங்க. நம்ம இன்னும் நிறையா விசேஷ வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் மாதிரி நல்ல நறுமண பொருட்கள் கலந்த நீர் வச்சு எல்லாத்து மேலேயும் தெளிச்சு விடுவாங்க. இதுக்கு பின்னாடி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு அற்புதமான ஒரு காரணம் இருக்குது. நம்ம அந்த காரணத்தை ரொம்ப டீட்டெயில் பண்ணி ரிசர்ச் பண்ண போகிறதில்ல, இது நம்ம இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. நம்ம இங்கே அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது இந்த நீரை வச்சு நம்ம ஆற்றல் பெருக்க பயிற்சி ஒன்று செய்ய போகிறோம். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, அடிப்படையில் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாட்டி வாட்டர் பாட்டிலில் தண்ணி, இல்லை ஒரு உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதில் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்ணி ஹாட் வாட்டராக இருக்கணுமா கோல்டாக இருக்கணுமா அதெல்லாம் எந்த விதிமுறையும் கிடையாது. இந்த நீர் நீங்கள் எப்படி நார்மலாக குடிப்பீங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நீரில் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசப்படுது, நிறைய வீடியோக்கள் பேசப்படுது. சார், நம்ம கனவுகளை எல்லாத்தையுமே இந்த நீரில் இன்செர்ட் பண்ணி நம்ம குடிச்சிட்டோம்னா அதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்படுது. நம்ம அந்த பகுதிக்கெல்லாம் நம்ம போகல, அது எல்லாமே நம்மளுக்கு நடந்துடும். ஆனால் நம்ம இப்போ அங்கே போக போகிறது இல்லை. ஏன் போக போகிறது இல்லை அப்படின்னா, அடிப்படையில் என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலில் ஒன்று பார்க்குறோம். நம்ம ஆற்றல் வாய்ந்த மனிதர்களாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய உயிராற்றல் அதிக அளவில் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது, நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அது நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது அடிப்படை விதி. இதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். அதில் மூணு வகையில் நம்ம பார்க்குறோம். என்ன? அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது அந்தகரண சுத்தி முதற்கொண்டு இந்த பயிற்சிகளை முதல் வாரத்திலையும் அந்த கிளென்சிங் ப்ராசஸ் தான் நடந்துச்சு. அப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய பயிற்சிகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பயிற்சி முறைகளில் ஆக்டிவேட் அப்படிங்கிறது பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் சிலதெல்லாம். அப்போது அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தண்ணியை வச்சு இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், நான் செல்வத்தை அடையிறதுக்கு இந்த வாட்டரை இந்த கப்புலேருந்து இந்த கப்பில் மாற்றி நான் குடிக்கிறேன் அப்படிலாம் நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த பகுதிக்கெல்லாம் நம்ம போகல, நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அடிப்படையில் இந்த ஆற்றல் பெருக்க பயிற்சிகளில் அப்படின்னா, நமக்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் அதை நம்ம இந்த நீர் மூலமாக பெறப்போகிறோம். அதற்காக நான் என்னென்னா, ஒரு 2 நிமிடம் டைம் எடுத்துக்கோங்க. யார்கிட்ட தண்ணி இல்லையோ, ஒரு வாட்டர் பாட்டில்லையோ, ஒரு டம்ளர்லேயோ, இல்லை உங்களுக்கு வசதி எதுலையோ, ஒரு பேப்பர் கப்போ, வாட் எவர் கப் அதில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஒரு டம்ளர் தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிடத்தில் நம்ம இந்த பயிற்சியை என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நேரடியாக அந்த பயிற்சியை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தினமும் காலை ஒரு முறை அதை செய்தால் போதுமானது. ஸோ அடுத்த ஒரு 2 நிமிடத்தில் திரும்பவும் சந்திப்போம். ஒரு டம்ளர் இல்லாட்டி வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ நம்ம எல்லாரும் நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நானும் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் தண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஸோ நிறைய பேர் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ப்ராசஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த ப்ராசஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் எஃபெக்டிவ், நம்மளுடைய கைகளில் ஆற்றல் இருக்கிறத இன்னொரு வகையில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போது கடந்த முறை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பார்த்தோம். கைகளை இப்படி நீட்டி நம்ம வச்சுருந்தோம். அதில் ஒரு கைகளை நம்ம கவனத்தையும் மூச்சு காற்றையும் குவிக்கும் பொழுது அந்த கையில் நம்ம ஆற்றல் உணர்ந்த நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி சில ரெய்கி முறை, நேச்சுரல் ஹீலிங் அந்த மாதிரி முறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை, அப்புறம் ப்ராணிக் ஹீலிங் அந்த மாதிரி ஹீலர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, இப்போ இதில் எல்லாமே இது எனர்ஜியை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பேசப்படுது, அதை உணரப்படுது. இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு உணர்வுக்கு உள்ளே போயிட்டு தென் அந்த பயிற்சியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரி, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த கைகளை நம்மளுடைய கைகளில் வந்து நிறைய ஆற்றல் வந்து இருக்குது. நம்ம நிறைய ஆற்றலை கொடுக்கவும் முடியும், வாங்க முடியும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆற்றலில் ஈஸியாக நம்ம கைகளில் உணர முடியும்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு வகையான உணர்தல். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம கைகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைகளை இன்னொரு கையினுடைய பெருவரில் வச்சு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இப்படி ஒரு அழுத்தம், அதே மாதிரி இன்னொரு கைகள்லையும் அதே மாதிரி ஒரு அழுத்தம். இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம கைகளை இப்படி சும்மா பக்கத்தில் வச்சுக்கிட்டு கண்களை மூடி இந்த இரு கைகளுக்கு இடையில் ஒரு வெற்றிடம் இருக்கு இல்லையா, அந்த வெற்றிடத்தை கவனித்தல், இதுதான் அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ அந்த கவனிக்கும் பொழுது நம்மளுக்கு சில உணர்வு ஏற்படும் இந்த கைகளில். என்ன அப்படின்னா, இந்த கைகளை வந்து நம்ம ரொம்பவும் குறுக்கவோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி, ஒரு காற்றடைத்த ஒரு பந்து நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு ஏற்படும். இன்னும் சில பேர்த்துக்கு இந்த கைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல், இந்த கைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் மோதுதல் பெற்று திரும்பவும் அந்த கையிலே உணர்த பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து ஒரு பந்து வீசும் பொழுது அது சுவரில் பற்று எதிர்வினை ஆற்றுமோ அந்த மாதிரி கைகளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இன்னொரு கை மூலம் பட்டு திரும்பவும் எதிர்வினை ஆற்றும் பொழுது நம்ம ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும், நம்ம அதை பார்க்க முடியும். இப்போ கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அதை ஃபீல் பண்ணிட்டு தென் நம்ம அந்த வாட்டர் அந்த சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே போவோம். இப்போ எல்லாரும் கைகளை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எது மேலேயும் நம்ம கைகளை கீழே வைக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. சும்மா இப்படி கைகளை வச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ ஒரு பெருவிரலால் இன்னொரு கைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க. அந்த நடு பகுதியில் இன்னொரு கைகளையும் அதே மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இப்போ கண்களை மூடிக்கோங்க. கண்களை மூடிட்டு இந்த கைகளை வந்து ஓரளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த இரு கைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை கவனிக்கணும். அந்த வெற்றிடத்தை கவனிக்கும் பொழுது ஒரு ஒரு ஆற்றல் நமக்கு வந்து கைகளில் உணர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கைகளை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக அசைக்கும் பொழுது இன்னும் நீங்கள் நல்லாவே உணர முடியும் அந்த ஆற்றலை. இந்த ஆற்றல் வந்து நம்ம கைகள்லேருந்து வெளிப்பட்டு
அது இன்னொரு கைகள் மேல் பட்டு இல்லை அந்த ஆற்றல் மோதுதல் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய எதிர்வினையை நம்ம ஒரு உணரக்கூடிய ஒரு பயிற்சி தான் இது. இப்போ அதை உணர்ந்திருந்தீங்கன்னா ஓகே, இப்போ உணரலைன்னா நீங்கள் திரும்பவும் செஞ்சு பாருங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது உண்மையா அப்படின்னு இதில் ரெண்டு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மனதளவில் ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களே நம்ம அசை போடும் பொழுது, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது, நம்ம அதை நினச்சி பார்க்கும் பொழுது, இன்னொருத்தரை வாழ்த்தும் பொழுது, ஒரு நன்றி உணர்வில் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது, இந்த ஆற்றல் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கைகள் வந்து இந்த அளவுக்கு விரிச்சு வச்சுருந்தாலும் சில பேர்னால உணர முடியும். இது ஒரு வருத்தமான ஒரு சூழல் இருக்கும் பொழுது, தேவையில்லாத கவலை அந்த மாதிரி இருக்கும் பொழுது, நம்ம இந்த இது இப்படி நம்ம வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியாது, அந்த உணர்வு கரெக்டாக இருக்காது. நம்ம கைகள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் கூட அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ அந்த ஆற்றல் வந்து தேவையில்லாத எண்ணங்களில் செலவாயிருச்சு, இங்கே கைகளில் அதிக அளவு உணர முடியாத தன்மை தான் அது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆற்றல் பெருக்க பயிற்சியில் தினமும் காலையில் ஒரு கரெக்டாக டைமெல்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ இந்த பயிற்சியை ஒரு முறை கண்டிப்பாக செய்யணும். என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம், நீங்கள் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கைகள் இந்த ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு சும்மா இப்படி கைகளை வச்சு நம்ம இந்த இடைப்பட்ட தூரத்தை கவனிக்க வேண்டும். இது முதல் நிலை. இரண்டாவது, இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு கீழே ஒரு கை மேலே ஒரு கை இப்படி வச்சுக்கலாம். அந்த ஆற்றலை உணர்ந்தபடியே இங்கே நீங்கள் வச்சு கண்களை மூடி இருந்தீங்கன்னா போதுமானது. இது வந்து இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை, அந்த ஆற்றல் முழுவதுமாக இதுக்குள்ள கலந்திருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு, நீங்கள் அந்த உணர்வு வரும் வரை இதெல்லாமே சேர்ந்து ஒரு நிமிட நேரங்களில் முடிஞ்சிடும். அந்த உணர்வு வரும் வரை நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நல்ல நன்றி சொல்லிட்டு இதை அப்படியே குடிக்கிறது தான், இதுதான் பயிற்சி. இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரி, இதை நம்ம இப்போ பண்ணுறோம். இது பண்ணும் பொழுது நம்ம இன்னொரு முறை இந்த டச் பண்ணிக்கிறோம், இதை முழுமையாக உணர்கிறோம். உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் வேறு வேறு வாட்டர் பாட்டிலை வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அப்படி வச்சுக்கோங்க. அந்த ஆற்றல் இங்கே மேலும் கீழும் எப்படி நீங்கள் உணரப்பட்டதோ அதே மாதிரி இந்த தண்ணீரை வச்சு நீங்கள் அதே மாதிரி உணர்றீங்க. உணர்ந்து முடித்ததுக்கு அப்புறமா கண்களை மூடிக்கொண்டு அந்த தண்ணீரை ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிடுறீங்க. அந்த தண்ணீர் எது வரைக்கும் உணர முடியுதோ, உங்களுடைய வாயிலிருந்து தொண்டை வழியாக, கழுத்து வழியாக, மார்பு வழியாக, அந்த குழாய் உணவு குழாய் வழியாக எது வரைக்கும் கீழே போகுதோ அது வரைக்கும் முழுமையாக கவனத்தை வச்சு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதுமானது. இப்போ இதுதான். இப்போ திரும்பவும் நம்ம ஒரு முறை நம்ம இதை கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் கண்களை மூடிட்டு நம்ம செய்யலாம். அதுக்கப்புறம் கண்களை திறந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பயிற்சியை திரும்பவும் கண்களை மூடிட்டு செய்யலாம். சரி, இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு அடுத்த ஒரு நிமிடம் நம்ம பண்ணுறோம். நம்ம கைகள் இப்படி வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு அழுத்தம் நம்ம கொடுக்குறோம். இந்த அழுத்தம் கொடுத்துட்டு கண்களை மூடி இந்த இடைப்பட்ட தூரம், இந்த கைகளுக்கும் இடையில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை நான் கவனிக்கிறேன். அதை முழுமையாக கவனிக்கும் பொழுது ஒரு லேசான அழுத்தம் அதுலேருந்து தெரியுது. அதை கொஞ்சம் மேலும் கீழுமாக கொஞ்சம் வந்து தூரத்தை மேம்படுத்தி கூடவும் குறைக்கவும் நான் செய்கிறேன். இதனால் என்னுடைய கைகளில் வந்து அந்த ஆற்றலை முழுமையாக உணர்கிறேன். இப்போது நான் அந்த தண்ணீரை எடுத்து நான் கைகளில் வச்சுக்கிறேன்.
இடது கை கீழே வச்சிருக்கேன், வலது கை மேலே வச்சிருக்கேன். இப்போ திரும்பவும் அந்த உணர்வுக்குள்ள நான் வந்துடுறேன். கைகள் முழுவதும் இந்த ஆற்றல், இந்த தண்ணீர்கள் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு. இந்த ஆற்றல் முழுமையா தண்ணீருக்குள்ள பரவி அடுத்த கைகளுக்கு போகுது. அடுத்த கையிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் இந்த தண்ணீர் முழுவதும் பரவி இன்மேல் புறம் இருக்கக்கூடிய கைகளில் பரவுது. இப்படியாக அந்த ஆற்றல் நீர் கலப்பு, அந்த ஆற்றல் முழுவதும் அந்த நீர்ல பரவுது. இப்போ கண்களை திறந்து நான் பார்க்குறேன். இதை வந்து ஒரு நன்றி உணர்வோட பார்த்து இதை நான் குடிச்சிடறேன். குடிச்சிட்டு அந்த நீர் வந்து உடல்ல எது வரைக்கும் உங்களால உணர முடியுதோ அது வரைக்கும் நீங்க உணர்றீங்க. ஸோ மெதுவா கண்களை நம்ம திறந்துறோம். இதுதான் இந்த பயிற்சி. இது ரொம்ப சிம்பிள். இந்த பயிற்சியை அவசியமா காலையில முதல் முறையாக எழுந்ததும் குடிக்கக்கூடிய, அதாவது காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா முதல்ல இந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு அப்புறமா நீங்க காஃபி டீ குடிச்சுக்கலாம். இந்த தண்ணீர்ல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறத எப்போ உணர்வீங்க அப்படின்னா, அன்றைக்கு நாள் முழுவதும் நீங்க உணர்வீங்க. அடுத்தடுத்து இதை நீங்க கரெக்டா பயிற்சி பண்ணிட்டு வரும் பொழுது நல்ல முறையில் உணர்வீங்க. சரி, இது காலையில மட்டும். சரி, மத்தியான நேரங்களில் வெளியில் போனால் என்ன சார் செய்யறது, இதே மாதிரி எனக்கு டைம் இருக்குமா, நான் ஒவ்வொரு தடவை தண்ணி குடிக்கும் போது இந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீர் அருந்தும் பொழுது இந்த மாதிரி செய்வது நல்லது. ஆனால் நம்ம வெளியில் போகிறோம், ஒரு பேக்கரியில் நின்று டீ குடிக்க வேண்டியது இருக்கும், தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். அங்கெல்லாம் இப்படி நம்ம கண்ணை மூடி செஞ்சு கொண்டிருப்போமா அப்படின்னா செஞ்சு கொண்டிருக்க மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா கைகளை எடுத்து, உங்களுக்கு இது காலையிலிருந்து நீங்கள் கரெக்டாக ஒரு 10 நாள் பண்ணிட்டு வந்திருந்தாலே, அடுத்த முறை நீங்கள் ஏதோ ஒரு தண்ணி எடுத்து இப்படி கைகளில் வைக்கும் பொழுது சும்மா இப்படி கைகளை வச்சுக்கிட்டு இங்கே ஆற்றல் பாய்கிறது நீங்கள் நினச்ச உடனே ஆற்றல் அங்கே பாய்ந்து விடும். அந்த நீரை நீங்கள் குடிச்சிடலாம். ஒரே ஒரு செகண்டு தான் இதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். இந்த வாட்டர் அப்படின்றது வந்து நிறையா நான் சொன்ன மாதிரி மெமரிஸை வந்து சேவ் பண்ணிகிட்டே வரும். அது இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கி குடிக்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் ஆற்றல் இழப்பு ஏற்படும். இந்த நீரினால் நிறைய சிறு சிறு துன்பங்கள் நிறைய பேர்த்துக்கு வரும். இப்போது நான் இங்கே இருந்தேன் சார், வெளியூர் போயிருந்தேன் சார், வெளியூர் போயிட்டு தண்ணி குடித்தேன் சார், எனக்கு செட் ஆகலை, சளி பிடிச்சிருச்சு, இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி நீங்கள் காலையில் ஒரு முறை கரெக்டாக பண்ணிட்டு மற்ற நேரங்களில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கிருக்கிற நீர் உங்களுடைய தன்மைக்கு, உங்களுடைய ஏற்பு திறமைக்கு, உங்களுடைய ஆற்றல் அதில் பதிந்து அது உங்கள் உடம்புக்கு எல்லா ஒத்துழைப்பும் அது கொடுக்கும். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது வேற என்னவெல்லாம் பண்ணும் அப்படின்னா, சிறு சிறு துன்பங்கள் உடல்ல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இது நீக்கும். எப்படி நீக்கும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட், அதாவது ரத்தம், இன்னொரு சில நீர்ம பொருள்கள்லாம் சேர்ந்து 72% இருக்கு. இந்த 72% நமக்கு நிறைய பிரச்சனைகள், சிறு சிறு துன்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த தண்ணீர் நீர்ம பொருள் அதற்கூட கலக்கும் பொழுது, இந்த நல்ல ஆற்றல் கலப்பு ஏற்படும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் வராமல் அது பார்த்துக்கும். சில சிக்கல்கள் எல்லாமே தவிர்ந்துடும். இதனால் இவ்வளோ பெரிய வியாதி குணமாகுமா, அந்த ஏரியாக்கெல்லாம் நான் வரல. அந்த வியாதி குணமாகிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு துணை பொருளாக நிற்கும். அது நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து ஒரு பழங்காலத்து முறைகளிலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆற்றல் பெருக்க பயிற்சி தான் இது. நிறைய நேரங்களில் மந்திரிச்சு கொடுக்கக்கூடிய சில ஹீலர்ஸ் இருப்பாங்க, இந்த ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ். இவங்களுக்கு வந்து இந்த வேப்பலை வச்சு சில விஷயம் பண்ணுவாங்க, கிராமத்துலலாம் இருப்பாங்க. அவங்க வந்து
ஏதாவது எனக்கு வந்து வயிற்றுல சிறு உபாதை இருக்கு அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோம்னா, நீ வீட்டுல இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துருவா அப்படிம்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற தண்ணிய கொண்டு வந்து இவங்களுடைய ஆற்றலை அதுல இன்செர்ட் பண்ணி அது நன்மையை செய்யும்படியாக சில உணர்வு பூர்வமான அறிவுரைகளை அதை கொடுத்து அதை தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. அவங்க குடிக்கும் பொழுது அது சரியாயிரும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அடிப்படை இதுதான். நம்ம அதுக்காக வந்து ஒரு ஒரு ஹீலிங் லெவல்ல இதெல்லாம் நம்ம கத்துக்கிறோமா அப்படின்னு இல்லை. நம்ம கத்துக்கலாம், நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிறைய நீங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வச்சு நீங்க கத்துக்கலாம். நிறைய ஹீலர்ஸ் அதை பத்தி சொல்லி தர்றாங்க, அதுல நீங்க கத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன இந்த ப்ரோக்ராம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆற்றல் அதிகமா நம்மளுக்கு தேவை. அந்த ஆற்றல் உணர்வு பூர்வமாக நம்ம நிறைய எடுத்துக்கிறோம், தேவையில்லாத விஷயத்த கட் பண்றோம். இந்த ஆற்றல் பெருக்கத்தினால நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் அடிப்படை. ஸோ இந்த பயிற்சி இதோட நிறைவு பெறுகிறது. நம்ம அடுத்த வாரம் திரும்ப சந்திப்போம். அதுக்கு இடையில அடுத்த ஒரு 2 நிமிடம் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின தகவல்கள், ஈர்ப்பு விதி, மனோ சம்பந்தமான நிறைய வீடியோ கண்டென்ட், நிறைய பேர் அதை பற்றி டீச் பண்ணுறாங்க. எங்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று, எந்த பயிற்சியுமே எல்லாமே பயிற்சி செஞ்சாதான் நடக்குமா, பயிற்சிகளே இல்லாமல் ஏதாவது மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, ஏதாவது எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிச்சயமாக பண்ண முடியும். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் எந்த விதமான பயிற்சி முறைகள் இல்லாமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எடுத்துப்போமே, 4 வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உள்ளே வெளியேங்கிற மாதிரி. இப்போ அவங்களுடைய என்ன சொல்றது, மனம் அப்படின்னு வச்சுக்கலாம், அகம் ஒரு உள்ள இருக்கக்கூடிய மனம் சார்ந்த விஷயங்கள், இது அவங்களுக்கு வந்து அமைதியா இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மனசு அமைதியா இருக்கும், வெளியிலையும் அமைதியா இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி, டாப் கேட்டகரின்னு வச்சுக்கலாம், ஞானிகள், மகான்கள் இதெல்லாமே இவங்களோட வச்சுக்கலாம். உள்ளேயும் அமைதியா இருப்பாங்க, வெளியிலையும் அமைதியா இருப்பாங்க. அடுத்த ஒரு சில பேர் இருப்பாங்க, உள்ள அமைதியா இருப்பாங்க, வெளியில கலகலப்பா இருப்பாங்க, பரபரப்பா இருப்பாங்க. ஆனா என்னதான் வெளியில பரபரப்பாகவும் கலகலப்பாகவும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியா இருப்பாங்க. அடுத்த இன்னொரு சில கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பயங்கர பிரச்சனையா இருக்கும், அக இறைச்சல், நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது உள்ள மனசுக்குள்ள. ஆனா வெளியில அமைதியா இருப்பாங்க, எதுவும் நடக்காத மாதிரி, ஆனா உள்ள பயங்கரமா இருக்கும். என்னுடைய நண்பரும் கூட, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்பவுமே ரொம்ப அமைதியா இருப்பாரு, ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதை பத்தி சிந்திப்பாரு, இதை பத்தி சிந்திப்பாரு, அதிகமா பேச மாட்டார், அப்ப அமைதியா இருப்பாரு. அப்போ அடுத்த இன்னொரு வகையா இருக்கு, உள்ளேயும் பயங்கர பிரச்சனை பிக்கல்கள்லாம் ஓடிட்டு இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும், வேகமா இருக்கும் மன அலைச்சூழல், வெளியிலையும் அதை அப்படியே காட்டுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, ரொம்ப பரபரப்பா இருப்பாங்க, படபடப்பா வேலை செய்வாங்க, அவசர அவசரமா இருப்பாங்க, இப்படி எல்லாமே. அப்ப மொத்தம் 4 வகையான பீப்புள், உள்ளேயும் அமைதியா இருந்து வெளியிலயும் அமைதியா இருக்கிறது அவங்க ஒரு கேட்டகரி, உள்ள அமைதியா இருக்கிறது, வெளியில கலகலப்பா இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறது. அவங்க இருக்கிற இடம், அவங்க இருந்தாலே அந்த சூழலே நல்லா இருக்கும், வந்தானே கலகலப்பா ஆயிருதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது இன்னொரு வகையான கேட்டகரி. 3வது வகையான கேட்டகரி, உள்ள வந்து பயங்கர குழப்பங்கள் நிறைந்திருக்கும், வெளியில அமைதியா இருப்பாங்க. இன்னொரு 4வது வகையான கேட்டகரி, உள்ளேயும் குழப்பங்கள், பரபரப்பு, அவசரம், பயங்கரமா இருக்கும் மனசுக்குள்ளேயும், வெளியிலயும் அதை காட்டுவாங்க. இந்த 4 வகையான மக்கள் எடுத்துட்டீங்கன்னா, யாரு நினைத்தால் உடனே இன்ஸ்டண்டா சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, அந்த உள்ள அமைதியா இருக்காங்க இல்லையா, அந்த 2 வகையான பீப்புளுமே தான். ஒன்று ஞானிகள், நம்ம சொல்லவே வேண்டாம். அடுத்த ஒன்று இருக்கு இல்லையா, உள்ள அமைதியா இருப்பாங்க, வெளியில கலகலப்பா பரபரப்பா இருப்பாங்க.
அவங்க வெளியில கலகலப்பாகவும் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாலும் கூட அந்த அக அமைதி இருக்கிறதுனால அவன் இருக்கும் இடம் எல்லாமே சிறப்பா இருக்கும். இவன் வந்தாலே கலகரம் நல்லா இருக்குப்பா, இவன் கூட பேசிட்டு இருந்தாலே நல்லா ஜாலியா இருக்குப்பா அப்படிங்கிறது ஒண்ணு. இவங்கிட்ட இந்த அக அமைதி இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டால் செய்து கொடுப்பதற்கு ஒரு 10 பேர் ரெடியா இருப்பான். இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான். எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவைப்படுது, நான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜில் இருக்காரு, நான் பேசட்டுமா, நான் உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துருமா அப்படிம்பாங்க. நான் இது இந்த ஃபீல்டில் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலே, ஏய் என் ஃப்ரெண்டு இப்படி தான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கான், நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணிட்டுமா அங்கே போய் பேசிடுவேன். ஒரு 4 பேர் வந்து நிற்பான். நான் இதை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா அப்போ அதை செய் இதை செய் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து நிற்பான். இது எல்லாமே எதுக்கு அடிப்படையான காரணம்னா அந்த அக அமைதி தான். இப்போ அந்த அகத்தில் அமைதி இல்லை, வெளியில் அமைதியாக இருக்கிறவங்க பாருங்க எதுவுமே கரெக்டாக நடக்காது. உள்ளே எப்படி இருக்கோ கஜமுச்சா கஜமுச்சா கஜமுட்டு இருக்கிற மாதிரியே நம்ம சூழல் அதே மாதிரி மாறிடும். யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டான், உள்ளுக்குள்ள ரொம்ப தலைவலி போட்டு குறைஞ்சிட்டு கிடப்பான், என்னடா வாழ்க்கை அப்படின்னு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். அப்போ இங்க பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அக அமைதி, மன அலை சூழல் வேகமாக இருப்பதல்ல, அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக இருப்பதே காரணம். இதுதான் நம்ம அந்த ஆற்றல் பெருக்க பயிற்சியில லாஸ்ட் வீக் அந்த மன அலை சுழல் வேகத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும் பொழுது மன அலை சுழல் குறைந்து 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 ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய இன்ஸ்டண்டா மேனிஃபெஸ்ட் பண்றது எந்த பயிற்சி இல்லாம நம்ம நினைத்ததை அடைவது இதெல்லாம் வரணும்னா அந்த அக அமைதிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். நமக்கு தினமும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம அக அமைதி நம்ம அமைதியை வந்து கெடுக்கிறதுக்கு நிறைய சூழல் நமக்கு ஏற்கனவே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் உடனடியாக நாளைக்கே வந்துருச்சு அப்படின்னு, ஏற்கனவே நம்ம பண்ண செயல்கள் அதனால தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். நம்ம அது வந்து நம்ம இன்னைக்கு இது ரொம்ப தெளிவாயிட்டோம், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அக அமைதி முக்கியமான நம்ம அமைதியாக இருக்கணும்னு முடிவு கட்டி போகும் பொழுது நேத்தைக்கு செய்த விளைவு நாளைக்கு வரலாம், அது நம்மளுடைய அமைதியை கெடுக்கலாம். நம்ம அக இறைச்சலை அதிகப்படுத்தலாம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அங்கே முதல் தலையாய கடமை என்ன அப்படின்னா அமைதியாக இருக்க வேண்டியது தான். உங்களுடைய அமைதி எப்பொழுதுமே கெடாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது முதல் கட்டளை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க வேணும்னே உங்களை கோவப்படுத்துறதுக்கு இருக்கலாம், கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. யாராவது திட்டினா உங்களுடைய என்னடா இப்படி திட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுடைய அக அமைதி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எக்காரத்தை கொண்டு கெடுத்துடாதீங்க. எந்த ஒரு சூழல் வந்தாலும் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ சஜஷன் உங்களுக்கு உள்ள கொடுத்துக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதுதான் முதல் வேலை. சரி, இதை நீங்க பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா அடுத்தது எப்பெல்லாம் நீங்க அமைதியா இருப்பீங்களோ அப்பெல்லாமே உங்களுக்கு எது தேவையோ அதை குறித்த சிந்தனை, இது வந்து ஈஸியா உங்களுடைய சிந்தனையில என்ன இருக்கோ அதை சீக்கிரமா நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதுக்குள்ள வாய்ப்புகளை நீங்க ரொம்ப தெளிவா பார்ப்பீங்க. இப்ப நிறைய பேர் ஈர்ப்பு விதி பயிற்சிகள்லாம் எதுவுமே செய்யறதில்லை, ஆனா அவங்க எல்லாம் நினைச்சது எல்லாமே நடக்குது. நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சிகளை வந்து இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்லாம் நிறைய பேத்துக்கு உணர்வு இருக்கும். இப்ப ஈர்ப்பு விதி பயிற்சியில் நம்ம இன்னைக்குதான் இறங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இதனால வந்த பிரச்சனை இல்லை, நேத்திக்கு நம்ம செய்த வினை பயனால் வந்த பிரச்சனை. அப்ப நம்ம அக அமைதியை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும், இது முதல் கட்டளை. இரண்டாவது, எப்பெல்லாம் அமைதியா இருப்பீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு எது தேவையோ அதை குறித்த சிந்தனை. இப்போ நம்ம அக இறைச்சல் இருக்கோம், ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம், நிறைய கஜமுச்ச கஜமுச்சு மனசுக்குள்ள தெளிவற்ற நிலையில் இருக்கு. அப்போ என்னோட கனவுகளை பத்தி நான் சிந்திக்கும் பொழுது என்ன ஆகும், ஏற்கனவே ஒரு குழம்பி கிடக்கிற குட்டையில பன்னீரை கொண்டு போய் ஊத்துனா என்ன நடக்கும், பன்னீர் வாசம் வரும்னு நினைக்கிறீங்களா, வரவே வராது. அப்ப இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்துறோம்,
அந்த தெளிவுபடுத்திட்டு எப்பெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு வேணுங்கிற சிந்தனையை வளர்த்துறோம். எப்பெல்லாம் மனசு தெளிவா இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள்ல பயங்கரமா ஒரு காமெடி படம் பார்த்துட்டீங்க, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது, அப்படியே அது முடிஞ்சோடனே அப்படியே கொஞ்சம் இன்பமயமா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நல்ல புத்தகங்கள். நல்ல புத்தகங்களை நீங்க ஒரு 10 பேஜ் படிச்சுட்டே வர்றீங்க, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை மூடி வச்சு அதை சிந்தனை பண்ணுவீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூழல். அதுக்கப்புறம் எப்ப நீங்க அமைதியா இருப்பீங்க, காலைல எந்திரிச்ச உடனே ஒரு அமைதியா இருப்பீங்க. எந்திரிச்ச உடனே நிறைய பேத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நைட்டும் அதை குறித்த சிந்தனையில அந்த பிரச்சனையை குறித்து ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு இருப்பீங்க. நம்ம இந்த ஒரு சவாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சியை நம்ம கரெக்டா செய்யும் பொழுது தேவையில்லாத சிந்தனை இருக்காது, நல்ல டீப் ஸ்லீப் போயிருவீங்க. காலைல எந்திரிக்கும் போது ஒரு அமைதி இருக்கும். காலைல எந்திரிச்ச உடனே நல்ல புத்தகங்கள் படிக்கும் பொழுது, இல்லை உங்களுக்கு இதமான ஏதாவது இசையை நீங்கள் கேட்கும் பொழுது, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை, ஒரு பழைய காலத்து நினைவுகள், நான் காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடந்துச்சு, மகிழ்ச்சிகரமாக நடந்துச்சு, நண்பர்களுக்குள்ள இப்படி பேசிக்கிட்டோம், விளையாண்டோம் அப்படின்னு அதை சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்போ அமைதியா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுடைய அமைதியான நிலையை நீங்க கண்டுபிடிச்சு அந்த நேரங்கள்ல நீங்க உங்களுடைய என்ன தேவையோ அதை குறித்த சிந்தனை. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இதை பத்தி கொடுத்தாச்சு. ஒரு நீர் குளம் இருக்கு, அந்த குளம் ரொம்ப அமைதியா இருக்கு, காற்றோட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த அமைதியாக இருக்கும் பொழுது ஒரு கல்லை எடுத்து, சிறு கல்லை எடுத்து அப்படி போடும் பொழுது ஒரு அலை ஏற்பட்டு, அந்த அலை மூலமாக இன்னொரு அலை ஏற்பட்டு, ஒரு விரிவு அலை காரணமாக அந்த குளத்தின் எல்லை வரை அந்த சிறு அலை பயணிக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப மன அமைதியில் இருக்கும் பொழுது, இதுதான் எனக்கு தேவை, இது எப்படி நான் போய் அடையிறது அப்படின்னு நீங்க அந்த சிந்தனை விதைச்சிங்கனாலே, அது ரொம்ப மன அலைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது அதனுடைய வேகம், அதனுடைய எல்லை, அது பயணிக்கும் தூரம் வந்து ரொம்ப அதிக தூரம் பயணிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை அதுவே பெற்று கொடுப்பதற்கு அது ஒரு காரணமா இருக்கும். இப்ப நீங்க இதே கற்பனை பண்ணி பாருங்களே, அதே குளத்துல ஒரு 100 கல் எடுத்து போடுறோம், 100 கல்களிலிருந்தும் அலை உருவாகும், ஆனா எந்த அலையுமே அடுத்த அலையினால் தடைபட்டு அங்கேயே நின்றும். இப்படி கஜமுச்ச கஜமுச்ச கஜமுச்சான்னு அலைகள் உருவாகும், உருவான இடத்தில் சிறிது தூரம் போவதற்குள் அங்கு ஒரு கல் விழுந்து இன்னொரு அலை உருவாகும், அந்த அலையே இதை தடுத்து விடும். இப்படியே ஒரு குழப்பம் நிறைந்த குட்டையாவே இருக்கும். அப்போ அந்த குளத்தின் எல்லை வரை ஒரு பர்டிகுலரான ஒரு அலை போய் சேராது. இது அடிப்படையான ஒரு தத்துவம். அப்போ எந்த விதமான பயிற்சியும் தேவையில்லை, எந்த விதமான ஈர்ப்பு விதி பத்தின அறிவோ, அதை பத்தின அதிகமான நாலேஜ் அதை பத்தி தேவையில்லை, அதை பத்தி கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. நினைத்தவுடன் நடக்கணும் அப்படின்னா நினைக்கும் மனநிலை இப்படி இருந்தால் நிச்சயம் நடக்கும். அப்போ இங்க முக்கியமான சில விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அக அமைதி எப்பெல்லாம் அமைதியா இருக்கீங்களோ, என்ன தேவையோ அதை குறித்த சிந்தனை, இந்த ரெண்டு இருந்தாலே போதுமானது. மற்ற பயிற்சி முறைகள், ஆயிரக்கணக்கான பயிற்சி முறைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டியதில்லை. எந்த பயிற்சி செய்யாமல் இருந்தாலும் இது ஒன்று மட்டுமே நீங்க தெரிந்து கொண்டால் போதுமானது, நினைத்த அத்தனை விஷயங்களையும் அடையலாம் அப்படிங்கிற இந்த சிறு செய்தியை உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் நம்ம ஒரு அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்னொரு ஆற்றல் பெருக்க பயிற்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த தண்ணீர் சம்பந்தமான இந்த ஆற்றல் பெருக்க பயிற்சிகளில் அடுத்த 7 நாள் நீங்கள் பண்ணுறீங்க. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த பயிற்சி என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சுத்திகரிப்பு பயிற்சி, நைட்டு தூங்கும் பொழுது ரிலாக்ஸேஷன் பயிற்சி, இப்போ 3வதாக காலை எழுந்தவுடன்
முதல் முதலில் அருந்தக்கூடிய நீர்ல ஒரு பயிற்சி, ஆற்றல் பெருக்க பயிற்சி. இந்த மூணையுமே அடுத்த வாரம், அடுத்த 7 நாட்கள் நீங்க பண்ணியிருந்தீங்கனால் நிச்சயமாக அடுத்த வாரம் சொல்லக்கூடிய பயிற்சி முறை உங்களுக்கு இன்னொரு லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. இது எல்லாமே கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிறது விதிமுறை. ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம சந்திப்போம். 4வது வாரம் நம்ம சொல்லக்கூடிய 3 வாரத்தினுடைய பயிற்சிகளை திரும்பவும் நீங்க ரொம்ப தெளிவா பயன்படுத்திட்டு வரும் பொழுது 4வது வாரம் பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தரும். அப்படி சப்போஸ் யாராவது இடையில மிஸ் பண்ணியிருந்தாலும் எங்க மிஸ் பண்ணீங்களோ அதை 7 நாள் 7 நாள் பண்ணிட்டு வருவது சிறப்பு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். மறுபடியும் உங்களுடைய இங்க 1 மணி நேரமாக இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு, இந்த 1 மணி நேரத்தை நீங்க எப்படி வேணா பயன்படுத்தி இருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்க பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம மீண்டும் நம்ம அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி.